வணக்கம் அருண் சன்மோலிங்கம் அவர்களே வணக்கம் ராஜனனா பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமேனுவல் மெக்ரோ அவர்கள் உலகத்திலேயே முதலாவது தலைவராக லெபனான் சென்றிருக்கின்றார் என உலக ஊடகங்கள் அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றன லெபனானில் நடைபெற்ற அந்த பாரிய குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அனுதாபத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கே சென்றிருப்பது தொடர்பாக நீங்கள் பிரான்சில் இருந்து தரக்கூடிய தகவல்கள் என்ன குறிப்பாக லெபனானுக்கும் பிரான்சுக்கும் இடையில் தொன்று தொட்டு ஒரு உறவு ஒன்று நீடித்து வருகின்றது அதை விட பிரான்சின் ஒரு கொலை ஒரு காலனித்துவ நாடாக இருந்தது லெபனான் அந்த பழைய காலகட்டத்தில் ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருந்து வந்தது அதாவது அஹ் மித்ரோ அவர்கள் அங்கு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்பட்ட பொழுது உடனடியாக அங்கு அவர்கள் விஜயம் செய்திருந்தார் அதே போல ஜக்ரா ஜெக் அவர்களும் அங்கு கொண்டு கொண்டு வெடித்து அங்கு அதாவது அந்த நாட்டின் அதிபர் அரு அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அங்கு அந்த ஸ்தலத்தில் அது கிட்டவான இடத்தில் ஜனாதிபதி ஜக்ஷராக் அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று இந்து குண்டு வெடித்ததன் காரணமாக அனுதாபங்களை தெரிப்பதற்காக அஹ் ஜனாதிபதி மக்களும் அவர்கள் ூத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அங்கு விஜயம் செய்திருந்த அவர் ஒரு வேண்டுகோளை அங்கு அங்குள்ள அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொண்டார் அங்கு அரசியல் குழப்பங்களும் தீவிரவாத குழப்பங்களும் நிறைந்த நாடாகத்தான் அஹ் லெபனான் இருக்கின்றது ஏனென்றால் அது சிரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை பக்கத்தில் கொண்டது அதனால் அங்கு ஒரே அரசியல் குழப்பங்கள் இருக்கும் அதனால் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் அவர்களுக்கு அதாவது எல்லோரும் முன்வந்து ஒரு அரசியல் மாற்றங்களை அரசியல் அரசியல்வாதிகள் திட்டங்களை வகுத்து லெபனான் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் அதற்கான உதவிகளை சகல உதவிகளையும் தான் செய்வதாகவும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அடிப்படையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் பொருளாதாரம் நிதி என்பனவற்றில் லெபனான் மேரோங்க வேண்டும் என்பதை கூறியிருக்கின்ற பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மைக்ரோ அவர்கள் அங்கே பொதுமக்கள் மத்தியில் தானாகவே சென்றிருக்கின்றார் அப்பொழுது கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அவர்களை ஆசுவாசப்படுத்தியதன் பின்னர் பெண் ஒருவர் இமானுவேல் மெக்ரோ அவர்களை கட்டி அணைத்திருக்கின்றார் அந்த காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அங்கு நின்ற மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை எங்களை காப்பாற்றுங்கள் என்ற ரீதியான கோஷங்களை எழுப்பியிருந்தனர் அதற்கு ஜனாதிபதி மக்ரோ அவர்கள் அதையிட்டுத்தான் இந்த கருத்தையும் தெரிவித்திருந்தார் அரசியல்வாதிகள் ஒன்று ஒருங்கிணைந்து இந்த அங்கு ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்தி அதாவது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த நாட்டை வளம்படுத்தும்படி கேட்டுள்ளார் குறிப்பாக அங்கு நடைபெற்ற குண்டு கடைசியாக நடைபெற்ற அந்த அங்கு நாற்பது பிரெஞ்சுக்காரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு ஆர்சிடெக்ட் ஒருவர் இறந்திருக்கின்றார் அதை விட அங்கு மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இறந்தும் ஐயாயிரம் பேர் காயப்பட்டும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்தும் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் பணி செய்து வருகின்ற அமேசோன் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டிலே அமேசானுக்காக பணியாற்றியவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை வழங்க முன் வருகின்றதா சுமார் பதினான்கு ஊழியர்களை பிரான்சில் கொண்டிருந்த அமேசான் நிறுவனம் தனது ஊழியர்களின் அதாவது அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியதன் காரணமாக அவர்களுக்கு ஐநூறிலிருந்து ஆயிரம் ஈரோக்கள் வரை மேலதிக ஊதியமாக அவர்களுக்கு வழங்கப் போவதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது குறிப்பாக இவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த விநியோக பணிகளை மேற்கொண்டதும் விநியோக ஒழுங்கு செய்ததனாலும் இவர்களுக்கு இந்த மேலதிக அமேசான் நிறுவனம் வழங்க இருக்கின்றது வங்கி ஒன்றில் மூவர் பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பது தொடர்பாக நீங்கள் வழங்கக்கூடிய மேலதிக தகவல்கள் என்ன முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் அவர்கள் இப்பொழுதுமே மேயராக இருக்கும் நகரமான லுவாப் நகரத்தில் அமைந்திருக்கும் பிரிட் பேங்கில் உள்நுழைந்த ஒரு நபர் அங்கு ஆறு பேரை முத கை பணிய கைதிகளாக வைத்திருந்தார் ஆனால் அவர் எதுவித நிபந்தனையும் விதிக்கவில்லை இப்பொழுது அவர் நான்கு பேரை விடுவித்து இப்பொழுது இரண்டு பேரை இப்பொழுது நான் உங்களுக்கு செய்து தரும் பொழுது அங்கு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அங்கு இப்பொழுது விசேட அதிரடிப்படையினர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நபருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அஹ் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நோர்வே நாடு பிரான்ஸ் நாட்டை சிகப்பு வலிய நாடாக ஏன் அறிவித்திருக்கின்றது பிரான்சில் கொரோனா தொற்றின் வீதம் அதிகரித்து கொண்டு வருவதால் நோர்வே நாடு பிரான்சை சிவப்பு வலிய நாடாக அறிவித்துள்ளது அதாவது பிரான்சில் இருந்து நோர்வேக்கு நுழையும் அனைவரும் பத்து நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வை வைக்கப்பட்டு பின் தான் அவர்கள் அங்கு நோர்வே நாட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரான்சில் இப்பொழுது கொரோனா அதிகம் தொற்றி கொண்டு வருவதால் இந்த நோர்வே நாடு இந்த அறிக்கையை விடு விடுத்துள்ளது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் நாட்டில் வெப்பநிலை என்பது மிக உயர்வாக இருக்கும் என்ற எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ளதா சுமார் நாற்பத்தைந்து மாவட்டங்களில் செந்நிற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதாவது செந்நிற எச்சரிக்கை சமைஞ்சை இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இங்கு கனிகுல் என்று அழைக்கப்படும் அதாவது வெப்பநிலை ஏற்றம் இந்த நாற்பத்தைந்து மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக பாரிஸும் பரிசை சுற்றிய மாவட்டங்களும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு இப்பொழுது நாற்பது டிகிரிக்கு செல்சியஸுக்கு மேலே வெப்பம் அஹ் வரலாம் என்றும் அதனால் முதியவர்கள் மற்றும் உடல் உபாதை உள்ளவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படி அதாவது வெளியில் செல்வதை

மக்கள் மக்ரோனின் மேல் மக்களின் மீதி இருக்கும் நம்பிக்கை இப்பொழுது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது நாலு புள்ளிகளாக இது அதிகரித்து இப்பொழுது அவர் முப்பத்தி ஒன்பது வீதமான மக்களின் விருப்பங்களை பெற்றுள்ளார் அதைவிட பிரதமராக பதவியேற்றிருக்கும் ஜோகஸெக்ஸ் அவர்கள் முப்பத்தாறு வீதமாகவும் இருப்பதாகவும் அது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு முதன்முறையாக அரசாங்க மாற்றத்தின் பின் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பாகும் இதைவிட முக்கியமான அம்சம் என்னவெனில் பிரெஞ்சு மக்களின் இப்பொழுது விருப்பத்துக்குரிய நபராக முன்னாள் பிரதம மந்திரி எதுவார் பிலிப் அவர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இது மாதா மாதா மாதம் இந்த அறிக்கை விடு வெளியிடப்படும் அதாவது பிரெஞ்சு மக்களின் தற்போதைய விருப்பத்துக்குரிய நபர் யார் என்ற கேள்வி எழுப்பப்படும் அந்த கேள்வியில் இப்பொழுது பிரெஞ்சின் முன்னாள் பிரதமராக இருந்த எதுவார் பிலிப் அவர்களே முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் கொரோனா நிலவரம் என்பது தற்பொழுது எப்படி உள்ளது சுகாதார திணைக்களத்தின் அறிக்கையின்படி ஆயிரத்தி அறுநூற்றி நாலு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதைவிட குறிப்பாக இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் கொரோனா வைரஸ் தொற்றும் இடங்களாக கண்டறியப்பட்டு அங்கு சுகாதார திணைக்களம் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக இது கடற்கரையோர நகரங்களும் மற்றும் மக்கள் கூடுதலாக இருக்கும் இடங்களாகவும் இது இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால் இப்பொழுது சுகாதார திணைக்களம் அந்தந்த இடங்களில் இப்பொழுது அந்த கொரோனா தொற்றின் விகிதத்தை குறைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது ஐயாயிரத்தி அறுபது பேர் இப்பொழுது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முன்னூற்றி தொண்ணூறு பேர் இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த தொகை நாளாந்தம் இப்பொழுது சிறிது சிறிதாக கூடிக்கொண்டு வருகின்றது அதைவிட ஏழு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வைத்தியசாலையில் இறந்திருக்கின்றார்கள் முப்பது நாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு பேர் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி வரை பிரான்சில் கொரோனா வைரஸ் தொற்றினால் இறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நீக்கம் பெற்று வீடுகளுக்கு சென்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நல்லது அருண் சண்மலிங்கம் அவர்களே மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜன் மீண்டும் சந்திப்போம்